இரு கரங்களால் பலவித மொழிகளில் எழுதும் திறன் பெற்ற பெண்மணி தமிழ் தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதத்தை தலைகீழாக எழுதி உலக சாதனை படைத்துள்ளார். அது குறித்த தொகுப்பை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் காயம்பட்டு தோப்பூரை சேர்ந்த கார்த்திகேயினின் மனைவி ஸ்ரீதேவி தமிழ் மொழி மீது அதீத பற்று கொண்டவர். முதுகலை பொறியியல் பட்டம் பெற்றுள்ள இவர் திருக்குறளை தலைகீழாக எழுத முயற்சித்துள்ளார். பின்னர் சாதனை படைக்கும் நோக்கில் திருக்குறள் மற்றும் ஆங்கில எழுத்துக்களை இரு கரங்களால் எழுதும் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார். ஸ்ரீதேவியின் இந்த முயற்சியை அவரது கணவரும் ஊக்குவித்ததால் உலக சாதனையாளர் போட்டியில் பங்கேற்றுள்ளார். இதில் ஸ்ரீதேவி குறைந்த நிமிடத்தில் தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதம் மற்றும் 259 ஆங்கில வார்த்தைகளை இரு கரங்களாலும் எழுதி சாம்பியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் விருதை தட்டிச் சென்றார். அப்படியே விட்டுட்டேன். நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எழுதுவேன். ஈவன் மலையாளம், ஹிந்தியில் அவ்வளோ ப்ராக்டிஸ் இல்லை, ஆனாலும் எழுதக்கூடிய திறன் இருக்குது எனக்கு. 2019 வந்து ஏதாவது இது ஒரு உலக சாதனையாக படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. அதனால் சாம்பியன்ஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து இதுக்கு அப்ரூவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 கையிலையும் நான் எழுதுவேன். ஒரு கையில் வந்து மிரர் டெக்ஸ்ட் எழுதுகிறப்போ, ரைட் ஹேண்டில் மிரர் டெக்ஸ்ட் எழுதுகிறப்போ, லெஃப்ட் ஹேண்டில் நார்மல் டெக்ஸ்ட் எழுதுவேன். 2 கையிலையும் மிரர் டெக்ஸ்ட், 2 கையிலையும் நார்மல் டெக்ஸ்ட், 2 கையிலையுமே தலைக்கீழான உருவம் சொல்லிட்டு இந்த மாதிரி 5 டைப்பாக எழுதுவேன். இரு கரங்களாலும் எழுதும் திறன் கொண்ட ஸ்ரீதேவியை பாராட்டி லண்டன் நேஷனல் விருது மற்றும் திருவண்ணாமலை ஆட்சியர் கந்தசாமி சார்பில் சாம்பியன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. தமிழ், ஆங்கிலம் மட்டுமின்றி இந்தி, தெலுங்கு, மலையாள மொழிகளிலும் இரு கரங்களால் எழுதும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் ஸ்ரீதேவி. நியூஸ் 18 செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து செய்தியாளர் சதீஷ். கர்நாடகத்தின் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து காவிரி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணை